வாடி வாசல் பத்தி என்ன அப்டேட் கிடைக்குமா சார்? அதுவே பெரிய அப்டேட் தான் சார். ஆலடிப்பட்டியான் பிரசன்ஸ் தமிழ்நாடு நவ கோல்டன் கார்பெட் அவார்ட்ஸ் கோ-பிரசன்டட் பை ரோபினி ரீஃப் அண்ட் குக்கிங் ஆயில், பவர்ட் பை டோஃபி ஆனந்தம் சில்க்ஸ், கிரியா நேச்சுரலி கிரியேட்டிவ் பியூட்டி ப்ராடக்ட்ஸ், பச்ச சும்பல் சத்யா. I welcome everyone for the Tamil Nadu Now Golden Carpet Awards. எங்களை மாதிரி குணச்சித்திர நடிகர்களுக்கு இந்த மாதிரி ஒரு அவார்டு வந்தது இதுதான் பெரிய விருது. இந்த ஆக்டர்ஸ் தான் வந்து வெறும் கதையா இல்லாம ஒரு அனுபவமா மாத்தி வாழ்க்கைக்கு பக்கத்துல கொண்டு போறாங்க. நானு அவங்க உள்ள ஒரு ஏக்கம் இருக்கும், அந்த ஏக்கத்தை போக்குற விழா தான் இது. பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் பெற்றதை விட அவமானங்களையும் துரத்தல்களையும் சந்தித்ததுதான் அதிகம். நிறைய படங்கள்ல வந்து நம்ம பேரு கூட போட மாட்டாங்க. சோ ஐ அம் நாட் கம்ப்ளைனிங், இது ஒரு ஆதங்கமா தான் நான் சொல்றேன். நான் போத்திட்டு தான் நடிச்சேன், ஆனா வேற மாதிரி தான் கன்சீவ் ஆச்சு, வேற மாதிரி தான் என்னுடைய லைன் போச்சு. காயம் படுத்த சிங்கத்தோட மூச்சு காத்து கர்ஜனை விட பயங்கரமாயிருக்கும். இது என்னோட ஃபர்ஸ்ட் அவார்ட். ரெண்டு பேர் ரொம்ப முக்கியமானவங்க, ஒன்னு கே பாலச்சந்தர், ரெண்டாவது எஸ் எஸ் பாலு. எங்க குருநாதரே வருவாரு, அவர் கையால இந்த விருது வாங்குவேன், இதெல்லாம் சொல்ல சொன்னார் அங்கிருந்து. ஸோ வாடி வாசல் பத்தி என்ன அப்டேட் கிடைக்குமா சார்? அதுவே பெரிய அப்டேட் தான் சார். கோட் படம் பத்தி ஏதாவது ஒரு சின்ன அப்டேட். கோட்ல நான் நடிக்க போறேன். சூரியன் உதித்தால் தான் தாமரை மலர்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. மலை அண்ணாமலை தமிழ்நாட்டுக்கு நான் தான் இமயமலை. நல்லா போயிட்டு இருந்த மேடையில இப்படி ஒரு முடிவு பண்ணிட்டீங்களே, நீங்க தைரியமா என்ன வேணா சொல்லலாம். நீங்க ஃபேமிலி அண்ட் ஒரு முத்தம் கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா. நான் கனவில் கண்ட மன்மதன் மடை தீர்ந்து தாவும் நதியலை நான் மனம் தீர்ந்து கூவும் சிறு புயல் நான். மிகப்பெரிய விஷயம் தமிழ்நாடு நவ் சேனலுக்கு. தமிழ்நாடு நவ் I have a goosebump moments here. நீங்க கொடுத்த சர்ப்ரைஸ் இருக்க, I really salute to the organization. எனக்கு அப்படியே புல்ல அடிக்குதுப்பா. விஜயகாந்த், நீ இந்த விருதை பெற்றது போல் நான் மகிழ்கிறேன். டைட்டில் ஸ்பான்சர் ஆலடிப்பட்டியான் அல்வா கடை மற்றும் கருப்பட்டி காபி, கோ-பிரசன்டட் பை ரூபினி ரீஃபைண்ட் குக்கிங் ஆயில், பவர்ட் பை டோஃபி. ஒரே நிமிஷத்துல உங்க யூஸ்டு மொபைல்ஸ் நல்ல ரேட்டுக்கு வித்துடுங்க. ஆனந்தம் சில்க்ஸ், அழகழகாய் ஆனந்தமாய். கிரியா நேச்சுரலி கிரியேட்டிவ் பியூட்டி ப்ராடக்ட்ஸ், உங்கள் சத்யா இப்பொழுது தமிழகம் எங்கும் மற்றும் ஆந்திராவிலும். அசோசியேட் ஸ்பான்சர்ஸ் பாலா ஸ்டோக், அனைத்து இந்திய மற்றும் இலங்கை ப்ராடக்ட்களும் இப்பொழுது ஜெர்மனி டோர்மெண்ட். ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட். டேஸ்டி பார்ட்னர் டெல்லி எஃப்சி கிளேஸ்டு ஃப்ரைட் சிக்கன் ரெஸ்டாரண்ட். மோட்டர் பார்ட்னர் மோட்டர் எக்ஸ்பர்ட், மேக்கிங் கார் கேர் சிம்பிள் ஃப்ரம் சர்வீஸ் டு சேல்ஸ். பெவரேஜ் பார்ட்னர் டெய்லி டேஸ்ட் டெய்லி டேஸ்ட் தி டே. பல நூறு படங்கள் நடிச்சிருப்பாங்க, பல ஆயிரம் படங்கள் நடிச்சிருப்பாங்க. அவங்க இல்லைனா படங்கள் கண்டிப்பாக நகராது. பேக் போன், சப்போர்ட் அண்ட் பில்லர் படத்துக்கு யாருன்னா குணச்சித்திர நடிகர்கள் மட்டும்தான். ஏன்னா ஒருத்தர் ஹீரோ ஹீரோவாக தெரியணும்னா அதுக்கு இவங்க பக்கத்தில் இருக்கணும். வில்லன் வில்லனாக தெரியணும்னாலும் இவங்க பக்கத்தில் இருக்கணும். ஒரு நகைச்சுவை வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் அவுட் ஆனாலும் இவங்க இருக்கணும் அந்த இடத்துல. ஆயிரக்கணக்கான கரங்களில் ரொம்ப முக்கியமான பங்களிப்பு யாருக்கு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா குணச்சித்திர நடிகர்களுக்கு. சினிமா மேலே இவ்வளோ லவ் இவ்வளோ பேஷன் இருக்கிற இந்த குணச்சித்திர நடிகர்களை கொண்டாடுறதுக்கான எக்ஸ்க்ளூசிவ் விருது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தமிழ் சினிமாவுக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம் அப்படின்னு சொல்லலாம். இந்திய சினிமாவில் தவிர்க்க முடியாத ஒரு இயக்குனர், இயக்குனர் வெற்றிமாறன். இந்த மாதிரி தைரியசாலி எப்பமாவது ஒருத்தன் தான். 17 ஆண்டுகளில் 6 படைப்புகள், ஒவ்வொன்றும் வெற்றியின் மணிமகுடங்கள். தமிழ் சினிமாவின் வேட்டைக்காரன், கம்பீர விருதுகளின் வேட்டைக்காரன். ஜெயிக்கிறோமோ இல்லையோ முதல்ல சண்டை செய்வோம். ஒவ்வொரு படைப்பையும் நேர்த்தியோடும் நேர்மையோடும் சமர்ப்பிக்கும் இயக்குனர் வெற்றிமாறனை
வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி கொள்கிறது. தமிழ்நாடு நவ் ஒரு மிகப்பெரிய கைத்தட்டு சார். ஃபர்ஸ்ட் பெரிய நன்றி சார் தமிழ்நாடு நவ் சார்பாக. ஏன்னா வந்தவங்க உங்களை அப்ரோச் பண்ண உடனே இவங்க எல்லாருக்கும் விருதுன்னு நான் கண்டிப்பாக வரேன் அப்படி நீங்கள் சொன்ன அந்த வார்த்தைக்கும் உங்கள் நேரத்திற்கும் ஒரு பெரிய நன்றி. இது வந்து முக்கியமாக துணை நடிகர்களாக இருக்க அத்தனை பேரும் கௌரவிக்கிற ஒரு மேடை. அப்படி பார்த்தா நான் சொன்ன அவங்க பேர் சொல்கிறப்போ சரியான ஆள் வெற்றிமாறன் சார் தான் அப்படின்னா, ஏன்னாங்க ஹீரோ ஹீரோயினை தவிர உங்கள் கதாபாத்திரங்கள் யார் பேர் கேட்டிங்கனாலும் எங்களுக்கு தெரியும். ஜாவா பழனி அண்ணனாக இருக்கட்டும், இல்லை அவுட்டாக இருக்கட்டும், செல்வனாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், சிதம்பரம் அவரோட கேரக்டர் பெரிய எந்த ஒரு கதாபாத்திரமாக இருந்தாலும் அந்த பேர் சொல்லும்படி அதை உருவாக்கக்கூடியவர் நீங்கள். ஸோ இந்த மேடையில் நீங்கள் நிற்கிறது உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது சார். ஒரு 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 ஃபிலிம் வந்து கம்ப்ளீட் ஆகிறது லீட் ஆக்டர்ஸ் மட்டும் அதை கம்ப்ளீட் பண்ண முடியாது. ஒரு ஃபில்மை ஒரு நம்பகத்தன்மையோ அல்லது உங்களை எக்ஸைட் பண்ணுறதோ வந்து வெறும் அந்த அந்த கதாநாயகனோ கதாநாயகியோ கிடையாது, எல்லாருமே சேர்ந்தது தான். அண்ட் ஒவ்வொருத்தரும் அவங்க ஒர்க்கை சரியாக பண்ணால் மட்டும்தான் அது வந்து நமக்கு அந்த ஒரு 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 நமக்கு வாழ்க்கைக்கு நெருக்கமான ஒரு உணர்வை ஏற்படுத்தும். அப்போ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இந்த ஆக்டர்ஸ் தான் வந்து நமக்கான ஒரு அந்த எக்ஸ்பீரியன்ஸை மாற்றுறாங்க. ஒரு கதையை ஒரு விஷுவல் மீடியமில் ஒரு ஒரு வெறும் கதையாக இல்லாமல் ஒரு அனுபவமாக மாற்றி வாழ்க்கைக்கு பக்கத்தில் கொண்டு போகிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். உங்களுடைய படத்தில் எப்போவுமே நாங்கள் ஒன்று பார்க்குறோம் அப்படின்னா புதிய அனுபவம் எங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும், ஏதோ ஒரு புதுசாக ஒரு டேக்அவே கண்டிப்பாக இருக்குது. அதையும் தாண்டி ரசிக்கக்கூடிய இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன கேரக்டர் பேசினாலும் அதோட டயலாக் நம்ம மனசில் அப்படியே இருந்துகிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது. அதை எப்படி சார் டிசைன் பண்ணுறீங்க? ஹவ் ஆர் யூ மாஸ்டர் ஆஃப் ஆர்ட் இன் திஸ் பர்டிகுலர் திங்? பாலு மகேந்திர சார் வந்து எப்போவுமே அவரோட டயலாக் எழுதும் போது அவர் எழுத மாட்டார், அவர் அதை வந்து எப்போதுமே ஹி ஆல்வேஸ் சேஸ், அது வந்து வசனம்னு சொன்னால் கோச்சுக்குவார், உரையாடல்னு சொல்லணும்னுவார், டயலாக் கான்வர்சேஷன்னு சொல்லுவார், அவர் பேசி பேசி தான் எழுதுவார். அப்போது எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து என் படத்தில் வசனம் நல்லா இருக்குன்னு சொன்னால் நான் தோற்று போயிட்டேன் அப்படின்வார். இப்போ நான் அப்படி ஃபீல் பண்ணுறேன். இல்லை ஆக்சுவலாக வந்து என்னென்னா எவ்வளோ எளிமையாக பேச வைக்கிறோம் அப்படின்றது தான் முக்கியம்னு நினைக்கிறேன். அந்த கேரக்டர் என்ன பேச போகுதுன்றதை நம்ம டிட்டர்மைன் பண்ண போகிறோம்னா, ஒன்று நாம் அந்தளவுக்கு அந்த துறையை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்குள்ளே போக ட்ரை பண்ணணும், அல்லது அதை பற்றி தெரிஞ்சவங்கள கூப்பிட்டு அவங்கள வந்து அதை எழுத சொல்லணும். அப்போது ஐ திங்க் இட் வில் ஹாவ் தட் குவாலிட்டி. அது இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் சொன்னதுனால நான் இப்போ சொல்கிறேன் சார், உங்கள் படங்களில் வசனங்கள் பார்த்ததில்லை, உரையாடல் தான் நாங்கள் பார்த்துருக்கோம். ஏன்னா ஒரு ஷார்ட் ஸ்லோ மோஷனில் வச்சு அது செம்மையாக இருக்குதுன்னு சொல்கிறது இயல்பு தான். ஒரு டைலாக் ஸ்லோ மோஷனில் வச்சு உங்களதில் இட்டுனா அது உங்களுக்கு சொல்லுவோம், செல்வன் தம்பிடா அப்படின்வாரு. ஒரு வசனம் கூட எப்படி பதிய வைக்க முடியும் உரையாடல்? அதுக்கு நாங்கள் பட்ட கஷ்டம். ஆனால் இன்னும் எங்கள் மனசில் இருக்குது சார், நீங்கள் அது அதோட உழைப்புக்கு இன்னும் அது எங்கள் மனசில் நிரந்தரமாக இருக்கும். டயலாக்ஸ்ன்றதை தாண்டி மனிதர்கள் பேசுகிற விஷயங்கள்ன்றதை தாண்டி உங்கள் படத்தில் வந்து ஒவ்வொரு உயிரில்லாத பொருட்களுக்கு கூட முக்கியமான ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருக்கு. ஸோ அதுங்கெல்லாம் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டால் என்னவா இருக்கும்? தமிழ் சினிமாவோட ஆங்கர் அப்படின்னு இப்போ இருக்கிற எந்த டைரக்டர் சொல்லுவீங்க? எந்த ஏரியாவில் நினைத்தேன்? ஸோ ஓகே, நான் எப்படி சொல்கிறேன், எனக்கு வந்து ஒரு ரெண்டு பேர் நான் சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்டர்நேஷ்னலாக கொண்டு போய் சேர்க்கறது இருக்குல்ல படத்தை, அந்த மாதிரி இடத்துல வந்து எனக்கு ரெண்டு படங்கள், அந்த படங்களோட டைரக்டர்ஸ் கூழாங்கல் அப்புறம் நசீர், இந்த ரெண்டு டைரக்டர்ஸ். அதுபோல் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க, அவங்கள தான் நான் சொல்லுவேன். இன்னும் ரெண்டு மூணு பேர் இருக்காங்க யங்ஸ்டர்ஸ், அவங்க எல்லாருமே நல்லா பண்ணிகிட்டு இருக்காங்க. பொண்ணுக்கு வந்து 14 வயசு ஆகுது, அவங்க ரெண்டு பேரும் கூட்டு போகணும்னு ஆசைப்படுறேன். இந்த மாதிரியான இப்போ என் டாட்டர் வந்து எல்லா இடத்துக்கும் கூட்டு போகணும்னு எனக்கு ஒரு ஆசை இருக்கு. ஐ வாண்ட் டு கிவ் ஹர் லாட் ஆஃப் எக்ஸ்போஷர். நீங்க சமைச்சு கொடுக்கணும்னா யார் அவரு? இந்த கேள்வி வந்து எனக்கான கேள்வி இல்லை, தமிழுக்கான கேள்வி. இது தமிழ் தான் வந்து சொன்னான் எனக்கு இந்த மாதிரி. அண்ணா எனக்கு இல்லை, எங்களுக்கு வந்து ஒரு இவர் இருந்தார், மெஸ் இன்சார்ஜ் இருந்தார், அவர் சவு சவு தான் போடுவார். அப்புறம் தான் சொன்னாங்க சுப்பிரமணிய சிவா சொன்னார், வெற்றி எல்லா ஹாஸ்டல்லையும் இதான் போடுவாங்க.
இந்த கேள்வி அவங்களுக்கான கேள்வி. நான் வந்து சமைக்கிறதுல ரொம்ப புவர், அதனால அந்த ரிஸ்க் எல்லாம் எடுக்கிறது கிடையாது. மூணு பிரபலங்கள் சார், ஹீரோ ஹீரோயின் டைரக்டர்ஸ் யாரை வேணா இருக்கலாம் சார், மூன்று பிரபலங்கள் பொலிட்டீஷியன்ஸ். ஓரளவுக்கு விளையாட தெரிஞ்சவங்களா இருக்கணும். எனக்கு விளையாட தெரியாது. அமீர் நல்லா விளையாடினாரு. யார் சார்? அமீர் நல்லா விளையாடினாரு. அமீர் சார், ஆமாம், அவர் கூட விளையாடுவேன். அப்புறம் தனுஷ் அதில் விளையாடினார், அவர் கூட விளையாடுவேன். அதுக்கப்புறம் வந்து மரியா கூட விளையாடுவேன். அவர் வந்து வேர்ல்டு சாம்பியன், கேரம் சாம்பியன். அவர் தான் எங்கள் எல்லாருக்கும் சொல்லி கொடுத்தாரு அந்த படத்துக்கு. அவர் கூட கற்றுக்குவேன். ஸோ இளையராஜா அவர்களுடைய பயோபிக் எடுக்க போகிறாங்க அப்படின்றப்போ, யோர் ஒரு டை ஹார்ட் ஃபேன் ஆஃப் இளையராஜா அவர்கள், அண்ட் தனுஷர் ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு. ஸோ இவங்க ரெண்டு பேரோட காம்பினேஷனில் ஒரு படம் வருது அப்படின்றப்போ, நான் இதை ஒரு வேளை டிரெக்ட் பண்ணால் இந்த பர்டிகுலர் சீனை வந்து ரொம்ப ஹைலைட்டடாக காமிப்பேன் இந்த விஷயத்தை அப்படின்னா, அது என்னவா இருக்கும்? இல்லை, இது நம்ம பேசக்கூடாது, இது தப்பு. இது ஏற்கனவே அருணுக்கு வந்து எல்லாருமே ப்ரெஷர் போட்டே இருக்காங்க. அன்றைக்கே நிறைய ப்ரெஷர் போட்டாங்க, இப்போவும் அதே மாதிரி ஆகும். அதனால் அதை பற்றி நான் கமெண்ட் பண்ணக்கூடாது. பட் ஐ ஹவ் செட், நான் கண்டிப்பாக அதில் ஏதாவது ஒன்று ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கேன். நீங்கள் சொல்லியிருக்கீங்களா சார்? ஆமாம், ஆமாம், சூப்பர். ஆமாம், ஸோ ஏதாவது ஒன்று பண்ணுவேன். அதில் கண்டிப்பாக என்னோடய கான்ட்ரிபியூஷன் இருக்கணும்னு நான் ரொம்ப விரும்புகிறேன். சார், எங்களுக்கு இப்போ நிறைய இடத்துல நிறைய மேடைகளை கேட்டிருப்பாங்க சார், விஜய் சாரோட அடுத்த ப்ராஜெக்ட் பண்ணுறீங்களா? அதில் அந்த பற்றி நாங்கள் கேட்கவே இல்லை சார். அது நடக்கணும் நடக்கணும் எங்களோட ஆசை. ஒரே ஒரு விஷயம், சப்போஸ் நடக்குது அப்படின்ற பட்சத்தில், நான் ரீசெண்ட் டைம்ஸில் படித்த நாவலாக இருக்கலாம், இல்லை முடி நாவலாக இருக்கலாம், இந்த நாவல் விஜய் சார் பண்ணால் நல்லாயிருக்கும்னு உங்களுக்கு ஏதாவது ஒரு நாவல் தோணியிருக்கா சார்? ஏதாவது ஒரு நாவல்? இல்லை, அந்த மாதிரி ஒன்றும் இல்லை. அந்த நேரத்துக்கு எனக்கு என்ன தோணுதோ அதுதான். எப்போதுமே வந்து என்னென்னா, ஒரு படம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அந்த படத்தினுடைய அவுட்கம், அதை நம்ம கற்றுக் கொடுக்குறத வச்சு தான் அடுத்த படத்தை நம்ம டிசைட் பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி இதில் இப்போ இன்னும் விடுதலை முடியாததால் எனக்கு எதுவும் அந்த மாதிரி எந்த எண்ணமும் இல்லை, எதுவும் எனக்கு தோணலை. அதுக்கப்புறம் ஒவ்வொரு மேடையிலையும் ஒரு விஷயம் உங்ககிட்ட கண்டிப்பாக கேட்பாங்க அப்டேட்ஸ் பற்றி. ஸோ இந்த தமிழ்நாடு நவ கோல்டன் அவார்ட்ஸில் வந்துட்டு நாங்கள் என்ன கேட்குறோம்னா, விடுதலை 2 பற்றின ஒரு எக்ஸ்க்ளூசிவான ஒரு இன்னொரு ஓகே, ரெண்டு சொல்கிறேன். ஒன்று வந்து அது ஃபெஸ்டிவலில் வந்து நல்லா அப்ரிஷியேட் பண்ணாங்க, படம் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க. அண்ட் செகண்ட்லி இன்னொரு, வி ஹாவ் அனதர் 20 days ஆஃப் ஷூட். எலெக்ஷன் முடிஞ்ச உடனே போகிறோம், போனால் அதோட படம் முடிஞ்சிடும். அங்கேருந்து ஒரு 3 months ஐ திங்க் வில் ஹாவ் த ஒரு மிகப்பெரிய கைத்தட்டல், பிகாஸ் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்கிற படங்களுடைய லிஸ்ட்ல விடுதலை பார்ட் 2 இருக்கு. சார், அதை கேட்டாங்கன்னா நான் நெக்ஸ்ட் என்ன கேட்பேன்னு உங்களுக்கு தெரியும் சார். அந்த வாடி வாசல், ஏன்னா நிறைய சோஷியல் மீடியாவில் விஷயங்கள் அப்டேட்ஸாக தராங்க எங்களுக்கு, அது கரெக்டாக இல்லையான்னு உங்ககிட்ட தான் கேட்கணும். ஸோ வாடி வாசல் பற்றி என்ன அப்டேட் கிடைக்குமா சார்? வருது, முதல்ல விடுதலை முடிச்சிருவோம், முடிச்ச உடனே அப்டேட் தான். அதுதான் விருது யாருக்கு அப்படின்றத ஒரு ஏவியில் பார்த்துருவோம் சார். ஏவி ப்ளீஸ். பசி சத்யா, கலை நாயகி, ஒரு நிமிட காட்சி, ஒரே ஒரு வசனம், அது தமிழ் சினிமாவின் கிளாசிக் பட்டியலில் நிலைத்து நிற்க வேண்டும் என்றால் அந்த வசனத்தை பேச வைக்க இயக்குநர்களின் ஒரே சாய்ஸ் பசி சத்யா. ஒற்றை வசனத்தில் தனது 50 ஆண்டு அனுபவத்தை கொட்டி தீர்க்கும் இந்த கெட்டிக்கார நடிகை அறிமுகமானது MGR படத்தில். பள்ளி காலத்திலேயே நடிப்புதான் வாழ்க்கை என்று தீர்மானித்து சென்னைக்கு வந்து நாடக நடிகையானார். 2000 மேடை நாடகங்களில் நடித்தவர் நேற்று இன்று நாளை படத்தின் மூலம் திரையில் தோன்றினார். எத்தினி டிராமாவ டாக்டர் அம்மாவே வேஷம் கட்டிக்கிறார், இது என்ன பிஸ்கோத் நசமா கேரக்டர். எளிய தமிழ் முகமாகவும் குரலற்றவர்களின் குரலாகவும் பல 100 படங்களில் வெள்ளித்திரையில் ஜொலித்தார். எப்பவுமே இருக்கிறது போதும்னு நினைக்கணும், இவ்வளோ துட்டுக்கு ஆசைப்பட்டேன், அப்புறம் இவ்வளோ அசிங்கம் வந்து சேரும். முயலுக்கு 3 கால் படத்தில் மனோரமாவுக்கே அம்மாவாக நடித்த அம்மம்மா நம்ம சத்யா அம்மா. தமிழ் திரையுலகில் 50 ஆண்டுகளை நிறைவு செய்யும் கலை நாயகி பசி சத்யா அவர்களுக்கு கோல்டன் கார்பெட் விருது வழங்கி கௌரவிப்பதில் பெருமிதம் கொள்கிறது தமிழ்நாடு நவ். How happy are you ma'am? எவ்வளோ சந்தோஷமா இருக்கு உங்களுக்கு
ஒரு அங்கீகாரம், உங்களை செலிப்ரேட் பண்றோம் நாங்க. ஹவ் ஆர் யூ? எப்படி இருக்கு உங்களுக்கு? எனக்கு முகம் கொடுத்த அன்னைக்கும், முகவரி தந்த கலைத்தாய்க்கும், இங்கே உங்கள் முன்னிலையில் நிற்க வைத்த இந்த கோல்டன் கார்பெட் அந்த விருதை பெறுவதற்கு அருமையான இந்த சந்தர்ப்பத்தை கொடுத்தது எனக்கு அப்படியே புல்லரிக்குதுப்பா. இதில் என்ன ஒரு விஷயம்னா, சாதனையாளர், மூத்த கலைஞர், வயசானவங்க அப்படின்னு சொல்லிட்டு சின்னவங்களையெல்லாம் எங்க இயக்குனர் இன்னும் அவங்களையெல்லாம் கூப்பிட்டு இவ்வளவு அழகான நீங்கள் ஒரு விருதை கொடுக்குறீங்க. தமிழ்நாடு நவ் இந்த காலகட்டத்தில் நானும் உங்களோட இருக்கிறேங்கிறது மிகப்பெரிய சந்தோஷம். இங்கே ஒரு விஷயம் நிச்சயம் சொல்லணும். எங்கள் அருமை, என்ன சிரிக்கிறீங்க சிரிக்கிறீங்க? ஆ, தம்பி, எங்கள் புள்ள, எங்கள் அண்ணன், என் பேரே அண்ணா, அவங்க கையால் நான் வாங்கியிருக்கேன். சிறப்பான வரவேற்பு கொடுத்தீங்கம்மா, ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. எனக்கு வந்து என்னென்னா, சத்யாமாவுக்கு இந்த மாதிரி ஒரு அவார்ட் கொடுக்கறதுக்கு வாங்கன்னு கூப்பிட்டப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா அவங்க என்னை சின்ன பையனாக பார்த்துருக்காங்க, அதனால தான் அப்படி சொன்னாங்க. சின்ன பையனா பாத்துறாங்க, இப்போ அவர் பெரியவரா? சின்ன பையன் தானே? ஆமா ஆமா. இல்ல, இப்போ நிறைய அதெல்லாம் சொல்றாங்க இல்லையா, அதனால எனக்கு நான் சின்ன. அதனால நான் வந்து கதை நேரம் முதல் முதல்ல வந்து நான் அசிஸ்டன்ட் டைரக்டரா வர்க் பண்ணது கதை நேரம் தான். அதுல வர்க் பண்ணியிருக்காங்க. அப்போ ஒரு டைரக்டர் கிட்ட வேலை பார்க்கும்போது எப்படி இருக்கும், திட்டு தான் வாங்குவோம் அந்த மாதிரி. அது சாரை வந்து அவருக்கு வந்து யார் மேலே கோபம் இருந்தாலும் எது சரியானாலும் என்ன தான் திட்டுவார். ஐ மீன் ஜென்ரலாகவே வந்து அந்த அந்த ஃபஸ்ட்டு ஏடி பொசிஷனில் இருக்கவங்க தான் அந்த திட்டு வாங்குகிற ஆட்கள். அதனால் வந்து எல்லா திட்டும் நான் வாங்குவேன். நான் திட்டு வாங்கக்கூடாதுன்னு அங்கே இருக்கிற நடிகர்களெல்லாம் வந்து என்னை பாதுகாக்கிறதுக்கு அவங்களால முடிஞ்சதை செய்வாங்க. அதில் வந்து நிறைய அந்த மாதிரி எனக்கு பண்ணுறது வந்து மௌனிகா அம்மா நிறைய பண்ணுவாங்க. அவங்க வந்து எப்போதுமே வந்து என்னை டிஃபெண்ட் பண்ணுவாங்க, சரி விடுங்க விடுங்க அப்படின்வாங்க. அப்புறம் எல்லாருமே இவங்க எல்லாருமே வந்து என்னை சார்கிட்டேருந்து நாங்கள் சொதப்பினாலும் ஆர்டிஸ்டெல்லாம் எங்களை காப்பாற்றி விட்டு இது பண்ணுவாங்க. ஸோ எனக்கு இன்றைக்கி இந்த இடத்துல சத்யாமாவுக்கு இந்த ரெக்கக்னிஷன் கொடுக்கறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ஒரு ஒரு ஆர்டிஸ்டாக எந்த ஒரு கேரக்டராக இருந்தாலும் அதை வந்து ரொம்ப கன்வின்சிங்காக பண்ணக்கூடிய ஆள். இல்லைன்னா வந்து நார்மலாக பாலமகேந்திரா சார் வந்து ஒருத்தரை வந்து கூப்பிட்டு நடிக்க வைக்கிறாரு, திரும்ப திரும்ப கூப்பிடுறாருன்னா ஏதோ ஒன்று அவங்க வந்து க்ளோசர் டு பீயிங் ரியல் அப்படின்ற ஒரு 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 ஃபேக்டர் இல்லைன்னா சார் திரும்ப திரும்ப கூப்பிட மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் அவங்க. இன்னும் எனக்கு அவங்களோட ஒர்க் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இன்னும் வரல, சீக்கிரமாக நான் கூப்பிடுறேன். ஒரு கரெக்டான கேரக்டர் வரும்போது நான் கூப்பிடுறேன். காலமெல்லாம் காத்திருப்பேன், காலமெல்லாம் காத்திருப்பேன். கண்டிப்பாக, கண்டிப்பாக. நலனும் நச்சுவையும் ஆலடிப்பட்டியான் அல்வா கடை மற்றும் கருப்பட்டி காப்பி. ரூபிணி சமையல் எண்ணெயால் வாழ்க்கையினி சுவையாகும். ரூபிணி ரிஃபைன் சமையல் எண்ணெயால் வாழ்க்கையினி சுவையாகும். சொன்ன மாதிரி ஆனந்தம் சில்க்ஸ், ராமநாதபுரம், கும்பகோணம், தஞ்சாவூர், ராஜபாளையம், புதுக்கோட்டை மற்றும் கடலூர். உங்கள் சத்யாவில் குழுகுழு ஏசி ஆஃபர். ஜெர்மனியில் தமிழ் மக்களுக்காக நியாயமான விலையில் தரமான பொருட்கள், அனைத்து இந்திய மற்றும் இலங்கை ப்ராடக்ட்களும் இப்பொழுது பாலா ஸ்டோர் ஜெர்மனி டோர்மெண்டில்.
GT-யோட உங்க ஹாலிடே சூப்பர் ஸ்பெஷல் தான். GT Holidays, South India's number one travel brand. Delhi FC Glazed Fried Chicken Restaurant. சமாளான சாலைகள் நிறைந்த உலகில் உங்கள் கார்களுக்கான அனைத்து பிரச்சனைகளுக்கும் சிறந்த சேவையை வழங்குகிறது மோட்டார் எக்ஸ்பர்ட். தமிழ்நாடு நவ் யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங்.